ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நாகூமின் புஸ்தகம் 2:1 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதின்படி, சிதறடிக்கிறவன் முகத்திற்கு முன்பதாக வருகிறான், உன் அரணை காத்துக்கொள், உன் வழியை காவல் பண்ணு, உன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். நமக்கு அருளப்பட்ட பலன், பரிசுத்தாவியாகிய பலன், மிகவும் அவை ஸ்திரப்படுத்தி சத்துருவை மேற்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை பலவீனப்பட்டிருக்கிறீர்களா? பலவீனமான எண்ணங்களுக்குள் நீங்கள் மூழ்கி இருக்கிறீர்களா? சூழ்நிலைகள் உங்களை பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறதா? உங்களுடைய பலனை நீங்கள் ஒன்று திரட்டி அந்த முழு பலனோடு கூட ஆவியிலே நிறைந்த அந்நிய பாஷையிலே ஜெபியுங்கள். உங்களை சிதறடிக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் சிதறடிக்கப்பட்டு போய்விடும். ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவாயேயானால் உன்னுடைய பலன் குறுகினது என்று வேதம் சொல்லுகிறது. சில சூழ்நிலைகள் வந்து நம்மளுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி விடுமேயானால் நம்மளுடைய விசுவாசம் பலவீனமானதாக இருக்கிறது. நம்மளுடைய தேவன் பலவீனர் அல்ல. பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறதின்படி, உங்களுடைய பலவீனங்களை பாராதேயுங்கள். உங்களுடைய முழு பலனையும் ஒன்று திரட்டுங்கள். ஆவியிலே நிரம்பி செபியுங்கள். உங்களை சிதறடிக்கிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் சிதறடித்து விடுவார். நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். என்ன சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும் அவர்களை திடப்படுத்துவீராக, அவர்களை பலப்படுத்துவீராக. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவை திடப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறதின்படி, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே திடப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. எங்கள் மூலமாய் நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.